பயணமா திருச்சிற்றம்பலம் நமது சிவ சிவ பேசவும் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியார்க்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சரவண சசிகுமார் மேடமை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் மேடம் அவர் சேனல். ஆக்சுவலி வந்து நிறைய விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பப்ளிக் எக்ஸ்போஷர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. ஒன் செகண்ட், வெல்கம். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க் யூ ஸோ மச் அன்சார். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் என்னை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் டாபிக் உள்ள போய்க்கலாம். ஸோ என்னோட பேர் வந்து சரண்யா சஷ்டிகுமார். நான் ஒரு பிரெக்னன்சி கோச். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸாக வந்து ஒரு 3,500 கப்புள்ஸ் கிட்ட பிரெக்னன்சி டைம்ல வந்து அவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், டெலிவரிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், பேபி பிறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த ஏர்லி பேரண்டிங் பிரெக்னன்சி சம்மந்தப்பட்டு நிறைய கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது கூட சேர்த்து வந்து இன்னும் பிரெக்னன்சி கோச்சஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒரு 35+ உமென்க்கு வந்து நான் சர்டிபிகேஷன் பண்றதுக்கு மென்டராகவும் இருந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம், பிகாஸ் நிறைய மிக்ஸ்ட் கிரௌட் இருக்கு. நிறைய பேர் வந்து பிரெக்னெண்டா இருப்பீங்க, இல்ல ஃபேமிலியில யாராச்சும் பிரெக்னெண்டா இருப்பாங்க, இல்ல ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு தெரிய வரலாம். ஸோ மிக்ஸ்ட் கிரௌட்னால இன்னைக்கு வந்து பிரெக்னன்சில நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள், ஏன் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்மளோட குழந்தைங்களோட லைஃப்ல வந்து அந்த பிரெக்னன்சிங்கிற பீரியட் வந்து எவ்வளவு தூரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி நான் வந்து பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், பிரெக்னன்சி அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கிட்டையும் வந்து நீங்க ஏன் பிரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஏன் ஒரு அம்மாவாகணும் அப்பாவாகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம சொசைட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்றது வந்து என்னன்னா, என்னோட ஃபேமிலி வந்து கண்டினியூ பண்ணணுங்க. அது எப்படி ஒரு குழந்தை இல்லாம வந்து நாளைக்கு நிறைய பேர் சொல்ற மெயின் ரீசன் வந்து ஃபியூச்சர்ல நம்மளை பாத்துக்க ஒரு ஆள் வேண்டாமா, நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல இந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன், ஸோ அந்த மாதிரி என் குழந்தைங்களை வந்து நான் வளர்த்தணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரிதான் வரும். பட் ஆக்சுவலி வந்து நம்மளோட இத்திஹாசஸ்ல இருக்கட்டும், நம்மளோட புக்ஸ்ல இருக்கட்டும், உபநிஷத்துல தனியாவே வந்து கர்ப்பு உபநிஷத்துல இருக்கு. ஸோ அதுல எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம பெற்ற எடுக்கிறோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து நம்மளா எல்லாத்துக்குமே கிடைக்கிறது கிடையாது, ஒரு சிலருக்குதான் வந்து அது கிடைக்கும். அப்புறம் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல எல்லாம் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம குழந்தைங்க வந்து நம்மளுக்காக பிறக்கல, ஓகே, நம்ம வழியா தான் பிறக்கிறாங்க. சோ நம்மளுக்காக பிறக்கல அப்படிங்கறது என்னன்னா, என்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற, இல்ல நான் வந்து ஒருத்தங்களை வளர்த்தணும், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டேக் ஓவர் பண்ண, என்ன கடைசி காலத்துல பாத்துக்கிறதுக்கு, இந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கைட் மாதிரி தான். எப்படி நம்ம ஒரு ஸ்கூலுக்குள்ள போறப்போ நம்மளோட டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு விஷயங்கள் சொல்லி தராங்க, பட் அவங்க அதுக்காக எல்லாமே வந்து அவங்கன்னு கிடையாது இல்லையா, நம்மள வந்து வாழ்க்கைக்கு கைட் பண்றாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸுமே வந்து ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வரணும், நான் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கைடா இருந்து அவங்களோட லைஃப் ஜேர்னி என்னவோ அதுக்கு வந்து நம்ம கூட இருந்து துணையா இருக்கிறதுக்கு தான் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோங்கிறதுல இருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சயின்டிபிக்லயும் சரி, நம்மளோட வந்து ஏன்ஷியன்ட் விஸ்டம்லயும் சரி, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தை வந்து நம்ம பிளான் பண்றதுக்கு மினிமம் 3 மாசத்துக்கு முன்னாடி, 90 டேஸ்க்கு முன்னாடி இருந்து அந்த அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தோட ஃபுல் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அது அந்த பேபி வந்து எவ்வளவு ஹெல்த்தியா ஃபார்ம் ஆகுறாங்க, அவங்களோட லைஃப் ஃபுல்லா எவ்வளவு ஹெல்த்தியா இருக்காங்கிறது வந்து முடிவு பண்ணும். ஸோ அந்த 90 டேஸ்ல நம்ம என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறோம், நம்ம என்ன எவ்வளவு நேரம் தூங்குறோம், என்ன மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஓவரால் லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்டா இருக்கமா இல்ல ரொம்ப காமா இருக்கமா ரொம்ப ஹாப்பியா இருக்கமா, இது எல்லாமே வந்து நம்மளோட பேபி எவ்வளவு சீக்கிரம் நம்ம கன்சீவ் ஆகுறோம், எவ்வளவு ஹெல்த்தியான பிரெக்னன்சியா இருக்கும், பேபி லைஃப் லாங் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இல்ல நீங்களே வந்து ஒரு பேபி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, மினிமம் 90 டேஸ்க்கு ப்ராப்பரான டயட், ப்ராப்பரான ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பரான எக்ஸசைஸ் நீங்க கண்டிப்பா பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியம், மினிமம் 7 to 8 hours நீங்க வந்து தூங்கணும். ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து பண்றப்போ ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும், ஃபார்ம் ஆகுற பேபியுமே ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. இது கூட சேர்த்து பிரெக்னன்சி அண்ட் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ், உங்க பேபி பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட 2 வயசு வரைக்கும் அந்த பீரியட், பிரெக்னன்சி அந்த 90 டேஸ் பிஃபோர் பிகமிங் பிரெக்னென்ட், அந்த பிரெக்னன்சி 270 டேஸ் பிளஸ் குழந்தையோட ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப் லைஃப், இது எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 1100 டேஸ் நம்மளுக்கு வரும்.
ஓகே, அப்ராக்சிமேட்லி 1090 to 1100 days நம்மளுக்கு வரும். இப்போ டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தையோட அந்த முதல் 1100 நாட்கள் அவங்களோட வாழ்க்கையை 80% இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 40 வயசுல உங்க குழந்தைக்கு நாளைக்கு 40 வயசு ஆகுது, இல்ல இப்ப நீங்க வந்து ஒரு 30 வயசு 40 வயசு 50 வயசுல நீங்க எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பிபி இருக்கா, சுகர் இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, இன்ஃபர்டிலிட்டி ஃபேஸ் பண்ணீங்களா, ஆத்ரைட்டிஸ் இருக்கா, என்னத்த கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கா, இந்த மாதிரி நம்மளோட பாடியில இருக்க பிசிக்கல் ஹெல்த்தோட எல்லாமே வந்து 80% அந்த 1100 டேஸ்ல தான் முடிவாகுது. அதே மாதிரி நம்மளோட இமோஷனல் ஹெல்த், இப்ப எல்லாருமே சொல்றோம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், நான் டிப்ரெஸ்டா இருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த மென்டல் ஹெல்த் நம்ம வந்து ரொம்ப போல்டா இருப்போமா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, ஒரு பிரச்சனைன்னு வந்தா நம்ம அதை எப்படி டேக்கிள் பண்ணுவோம், சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் ஆகுமா, சீக்கிரம் கோபம் வருமா, இந்த மாதிரி நம்மளோட கேரக்டர் இப்ப சரண்யான என்ன மாதிரி ஒரு பர்சன் அப்படிங்கிறது எல்லாமே அதே 1100 டேஸ்ல டிசைட் ஆகும். ஓகே, மூணாவது என்ன டிசைட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கும், நம்ம அம்மா அப்பா கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப், நம்மளோட பார்ட்னர் கூட, ஹஸ்பண்டோ ஒய்ஃப் கூடயோ, நம்ம குழந்தைங்க கூட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம என்ன மாதிரி பழகுறோம், ஆஃபீஸ் போறீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல ஒரு பிசினஸ் பண்றோம்னா அதுல எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நம்ம இருப்போம், இது எல்லாமே 80% இந்த ஃபர்ஸ்ட் 1100 டேஸ்ல தான் முடிவாகுது. சோ இந்த 1100 டேஸ்ல ஒரு பெற்றோரா, ஒரு அம்மாவா அப்பாவா நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் நிறையான்லாம் சொல்லல, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து பார்த்து நம்ம குழந்தைக்கு பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட குழந்தையோட லைஃப் 80% ரொம்ப ஹெல்த்தியா, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, ஹாப்பியா அவங்க இருப்பாங்க. அதனாலதான் நீங்க கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணலாம், இப்ப எல்லாருமே கூகுள் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, போன் ஸ்மார்ட் போன்ஸ் வச்சிருக்கோம், சோ போய் நீங்க ஃபர்ஸ்ட் 1000 டேஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னாலே நிறைய வரும், நிறைய கண்ட்ரீஸ் வந்து இதை ஃபாலோ பண்றாங்க, பேரண்ட்ஸை வந்து அந்த கல்யாணம் ஆகுற டைம்ல கவுன்சிலிங் இருக்கு, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், பேபி பிறக்கிறதுக்கு பிளான் பண்றப்ப கவுன்சிலிங், சோ அதுல எல்லாம் இதைதான் சொல்றாங்க. சோ பேபி கிட்ட வந்து நம்ம என்னென்ன எஃபெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறோம், நியூட்ரிஷியஸான ஃபுட், ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட், ஒரு வெரைட்டியான ஃபுட், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்லி பேபியோட பாடி மைண்ட் எல்லாமே பிரெயின் டெவலப்மெண்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப பக்காவா இருக்கும். ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன், ஏன்னா ஃபுட்டுன்னு நினைச்சாலே வந்து ஆட்டோமேட்டிக்லி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து குங்குமப்பூ சாப்பிடலாமா, பால் குடிக்கணுமா, பட் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை தாண்டி நம்ம வந்து ஊட்டச்சத்துன்னு சொல்றோம் இல்லையா, நியூட்ரியன்ஸ், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியான ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நிறைய பேர் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கறத தான் ஜாஸ்தியா பார்ப்போம், அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், அயர்ன் இருக்கு, கால்சியம் இருக்கு, ஃபைபர், இதெல்லாம் தான் நிறைய நம்ம வந்து கேள்விப்படுறோம். பட் நுண் ஊட்டச்சத்துக்கள்னு இருக்குதா, மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு இருக்கு, இதெல்லாம் என்னன்னா நம்மளோட பாடிக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில தேவை, ஆனா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். சோ இதுக்கடியில சில விஷயம் என்னென்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெக்னீசியம், காப்பர், ஜிங்க், செலினியம், உங்களோட விட்டமின் டி, விட்டமின் B12, இந்த மாதிரி வந்து நிறைய மேங்கனீஸ், இந்த மாதிரி நிறைய வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு இருக்கு, இதையும் சேர்த்து நம்ம வந்து ப்ராப்பர் குவான்டிட்டியில நம்ம வந்து எடுத்துக்கணும். அதோட எஃபெக்டிவ் நான் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிரெக்னன்சில நிறைய பேர் சொல்லுவாங்க கால் வீங்குது, கால் வந்து தூங்குறப்ப இழுத்து பிடிக்குது, உடம்பு வலி இருக்கு, பேக் பெயின் இருக்கு, முட்டி வலிக்குது, ஷோல்டர் பெயின் இருக்கு, அடி வயிறெல்லாம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு, அடிக்கடி கோவம் வருது, மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமா இருக்கு, திடீர்னு அழணும்னு தோணுது, டெலிவரி பெயின் நினைச்சா பயமா இருக்கு, இது எல்லாமே வந்து மெயினா இந்த பாடி பெயின், மூட் ஸ்விங்ஸ், இதெல்லாம் எதனால வருது, ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு நம்மளுக்கு வர அந்த வாமிட்டிங், இதெல்லாமே எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு மெக்னீஷியம் அண்ட் விட்டமின் டி டெஃபிஷியன்சினால. ஸோ நம்ம டயட்ல வந்து நிறைய சீட்ஸ், நிறைய நட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெக்னீஷியம் ஜாஸ்தியா கிடைக்கும். விட்டமின் டிக்கு 15 மினிட்ஸ் நம்ம வந்து சன்ல கண்டிப்பா வாக்கிங் போகலாம், மார்னிங் சன்ல வந்து நீங்க கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், காளான் வந்து வெயில வச்சு எடுத்து நீங்க குக் பண்ணி சாப்பிடலாம், பசும்பால், அது இது எல்லாத்துலயுமே எக்ஸ், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி ஃபுட் வழியா கிடைக்கும். அதையோ தாண்டி விட்டமின் டி கம்மியா இருக்கு அப்படின்னா, நீங்க பேபி பிளான் பண்ற டைம்லயே உங்க விட்டமின் டி லெவல்ஸ் செக் பண்ணிட்டு உங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ்
பண்ணீங்கன்னா அவங்க விட்டமின் டிக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்க விட்டமின் டி ஜாஸ்தியா இருக்கப்போ, கரெக்டான லெவல்ல இருக்கப்போ, இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெலிவரி டைம்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வலி வந்து கம்மியா இருக்கும். விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு அந்த வலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, அந்த பெயின் டாலரன்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சின்னதா ஒரு வலி இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம விட்டமின் டி லெவல்ஸ் கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டெலிவரி பெயின் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். சீக்கிரம் நம்மளோட பேபி வந்து நம்மளால டெலிவர் பண்ண முடியும். பிளஸ் இப்ப இருக்க இதுல முக்கவாசி பேபிஸ் வந்து விட்டமின் டி டெஃபிஷியண்டா தான் பிறக்கிறாங்க. அதனாலதான் நிறைய டாக்டர்ஸ், பேபி டாக்டர்ஸ், பீடியாட்ரிஷியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு 1 வயசு ஆகுற வரைக்கும் விட்டமின் டி டிராப்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு எழுதி கொடுக்கறது. ஸோ உங்க பேபிக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கணும், கால்சியம் வந்து நல்லா அப்சார்ப் ஆகணும். விட்டமின் டி கரெக்டான அளவுல இருந்தாதான் கால்சியம் வந்து அப்சார்ப் ஆகும் பாடியில. ஸோ உங்க குழந்தையோட எலும்பு, உங்க குழந்தையோட பல் இதெல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அம்மா வந்து விட்டமின் டி லெவல்ஸ் கரெக்டா இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மேக்னீஷியம்னு சொல்றாங்க, விட்டமின் டி சொல்றாங்க, இதெல்லாம் எப்படிங்க டயட்ல கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், ஒரு வெரைட்டியான ஃபுட்டா நீங்க எடுத்துக்கணும். ஒரு ஒரு டைமும் நீங்க வந்து எடுத்துக்கிறது வேற வேற டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வேற வெஜிடபிள்ஸ், வேற தானியம், இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எடுக்கணும். இன்னைக்கு நீங்க ராகியில ஏதாச்சும் சாப்பிட்றீங்கன்னா நாளைக்கு சோளத்துல சாப்பிடுங்க, அடுத்த நாள் கம்பு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி வந்து கோதுமை ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸும் நிறைய டைம் என்ன பண்ணுவோம்னா டெய்லி ஒரு ஃப்ரூட் சாலட், ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு குடிச்சுறது, ஆப்பிள் ஒண்ணு சாப்பிட்றது, வாழைப்பழம் ஒண்ணு சாப்பிட்றது, அப்படி இல்லாம மண்டே நீங்க வந்து ஒரு ஃப்ரூட் எடுங்க, ஆப்பிள் எடுத்துக்கோங்க. டியூஸ்டே வந்து நீங்க பனானா எடுத்துக்கலாம், வெனஸ்டே வந்து நீங்க மாதுளை, இதுவே தேர்ஸ்டே வந்து நீங்க சாத்துக்குடி, இந்த மாதிரி ஒரு வெரைட்டி நீங்க எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வெரைட்டியா சாப்பிட்றப்போ இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், நம்ம குழந்தைங்க நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கப்போவே அம்மா சாப்பிட்றது எல்லாமே குழந்தையும் டேஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளோட கர்ப்பப்பையில இருக்க அந்த பனிக்கூட நீர் வந்து அம்மா என்ன சாப்பிட்றமோ அதோட டேஸ்டை எடுத்து பேபி வந்து அந்த பனிக்கூட நீரை முழுங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களும் அதை டேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ பிரெக்னன்சில அம்மா வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியா சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா ஃபுட், 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சாலிட் ஃபுட் கொடுக்குறப்போ பேபியும் ஈஸியா அதை வந்து சாப்பிடுவாங்க. வெரைட்டியா நம்ம என்ன மாதிரி உணவு கொடுத்தாலும் பேபி வந்து ஹாப்பியா சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ டிவி பார்த்துட்டு வெளியில தூக்கிட்டு வெடிக்க காமிச்சுட்டு ஊட்டுறதுக்கு பதிலாக உங்க குழந்தைங்க வந்து ஈஸியா சாப்பிட்ற பேபியா இருப்பாங்க. ஸோ அந்த ரீசனுக்காகவாவது நீங்க கண்டிப்பா பிரெக்னன்சில வெரைட்டியா ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். பிரெக்னன்சில கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடியுமே எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல். பட் கர்ப்ப காலத்துல நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்க டாக்டர் கிட்ட ஓகே வாங்கிக்கோங்க. நம்மளோட பிரெக்னன்சி ஹெல்த் எப்படி இருக்கு, நம்மளோட நஞ்சுப்பை எங்க அட்டாச் ஆயிருக்கு, அதே மாதிரி பேபியோட க்ரோத் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ஒரு 12 வீக்ஸ்ல ஒரு ஸ்கேன் இருக்கும். அது முடிச்சுட்டு உங்க டாக்டர் நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாமா இல்ல ரெஸ்ட்ல இருக்கணுமா அப்படிங்கறது சொல்லுவாங்க. உங்க டாக்டர் நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா டெய்லி ஒரு 1 மணி நேரம் வாக்கிங், 1 மணி நேரம் கண்டினியூஸா போக முடியலைங்க அப்படின்னா பிரேக் பண்ணிக்கோங்க. 1/2 மணி நேரம் காலையில, சாயந்தரம் 1/2 மணி நேரம், இல்ல 20 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷம், பட் அட்லீஸ்ட் ஒரு 45 நிமிஷத்துல இருந்து 60 நிமிஷம் வரைக்கும் டெய்லி வாக்கிங். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் உங்களால யோகா பண்ண முடியும், இல்லாட்டி வேற டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து பிரெக்னன்சிக்குன்னு உண்டான சில எக்ஸசைசஸ் நீங்க தாராளமா பண்ணலாம். நம்ம எக்ஸசைஸ் பண்றப்போ நம்மளோட பாடிக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராது. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது பிரெக்னன்சில வரக்கூடிய சுகர், நம்மளுக்கு வந்து பிபி வந்து ஃபிளக்சுவேட் ஆகாம இருக்கும், வெயிட் கெயின் வந்து ப்ராப்பரா இருக்கும், டெலிவரி டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப குவிக்கா ஈஸியா இருக்கும், டெலிவரிக்கு அப்புறம் நம்ம சீக்கிரம் பாடி ரிகவர் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், பிரெஸ்ட் மில்க் நிறைய ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எக்ஸசைசிங் ஹெல்ப் பண்ணும். பட் நம்மளுக்கு மட்டும் அந்த பெனிஃபிட்ஸ் இல்லாம நம்மளோட பேபிஸுக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றப்போ பிளட் ஃப்ளோ, ரத்த ஓட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரத்த ஓட்டம் நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகுறப்போ நம்மளோட கர்ப்பப்பைக்கு போற அந்த பிளட் ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகி பேபிக்கு தேவையான ஊட்டச்சத்து ஈஸியா கிடைக்கும். நம்ம எக்ஸசைஸ் பண்றப்போ நம்ம நிறைய ப்ரீத் பண்ணுவோம், ஸோ அப்ப நிறைய ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த ஆக்சிஜன் எல்லாம் பேபிக்கும் போறப்போ பேபியோட பாடி டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னாலே தூக்கம் நல்லா வரும், நம்ம தூங்குறப்பதான் நம்மளோட பாடியில க்ரோத் ஹோமோன்ஸ் அப்படிங்கறது செக்ரீட் ஆகும். இது நம்மளோட பேபி வந்து வெயிட் கெயின் ஆகுறதுக்கும் பேபி நல்லா க்ரோ ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும்.
அதே மாதிரி நம்மளுக்கு குயிக்கா டெலிவரி பண்றோம் அப்படின்னா அது நம்ம பேபிக்குமே ரொம்ப நல்லது. பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்றப்போ நம்மளோட மூட் ஸ்விங்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு தேவையான ஹோமோன்ஸ் எல்லாமே நல்லா செக்ரீட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மட்டும் பெனிஃபிட்ஸ் இல்லாம பிரெக்னன்சில நம்ம எக்ஸசைஸ் பண்றப்போ நம்மளோட பேபிக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 6 நாள் 1 மணி நேரமாவது வாக் பண்ணுங்க. இதையும் தாண்டி வேற எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க தாராளமா பிரெக்னன்சிக்குன்னு உண்டான யோகா இல்லாட்டி வந்து ஸ்விம்மிங் போகலாம், நீங்க வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கரெக்டா செட் ஆகுதோ அந்த மாதிரியான எக்ஸசைசஸ் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். மூணாவது, நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சொல்றது பிரெக்னென்ட் ஆனதுல இருந்து எனக்கு பயங்கரமா கோபம் வருது, எனக்கு வந்து அழுக நிறைய வருது, ஒரு பயம் எனக்குள்ள வந்து இருக்கு, என் குழந்தை வந்து நல்லபடியா வளர்த்தா ஈஸியா டெலிவர் பண்ண முடியுமா என்னால என் குழந்தைய. ஒரு ஒருத்தர் சொல்றது கேட்டா எனக்கு வந்து என் டெலிவரி பெயின் நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியர்ஸ், ஒரு ஒரு செக்அப்க்கும் போறப்ப என் பேபி வந்து நல்லா வளர்ந்துருக்குன்னு டாக்டர் சொல்லணும், டாக்டர் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லைன்னு சொல்லணும், பேபி வெயிட் கெயின் ஆயிருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஒரு டைமும் நம்மளுக்கு வந்து நிறைய பதட்டம் இருக்கும். இன்னொன்னு நிறைய கப்பல் சொல்றது பிரெக்னன்சி அப்ப கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நிறைய சண்டை வருதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா வெளியில நடக்கிறது எல்லாமே நம்மளோட மூட் ஸ்விங்ஸ், நம்ம ஹஸ்பண்ட் கூட இருக்க சண்டை, இது எல்லாமே உள்ள இருந்து பேபியவும் எஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் நம்மளோட பேபிக்கு வந்து 20 வாரத்துல இருந்து காது நல்லா கேட்க ஆரம்பிக்கும். வெளியில என்னென்ன நடக்குது, நம்ம என்ன பேசுறோம், நம்ம கிட்ட மித்தவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பாட்டு கேட்கறோம், என்ன படம் பாக்குறோம், சீரியல் பார்த்துட்டு இருக்கோமா, அது எல்லாமே உங்க குழந்தை கேட்டுட்டு தான் இருக்காங்க. குழந்தைங்க கேக்குறப்போ அவங்களுக்கு லாங்குவேஜ் கத்துக்கிறாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், மித்தவங்க கிட்ட எப்படி பேசி பழகிறதுங்கிறது கத்துக்கிறாங்க, வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களும் அம்மாவுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப், பாப்பா பாக்கறா, தாத்தா பாட்டி பாசமா பாத்துக்கிறாங்களா, இல்ல அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கா, இது எல்லாமே உங்க குழந்தை வந்து கத்துக்கிட்டு தான் வராங்க. சோ உங்க குழந்தை பிறக்கிறப்பவே எங்க அப்பா இப்படி ஒரு பர்சன், எங்க அப்பா வந்து ரொம்ப பாசமானவர், இல்ல எங்க அப்பா சும்மா கோபப்படுவாரு, எங்க பாட்டி வந்து சும்மா அடிக்கடி சண்டை கட்டுவாங்க, இல்ல எங்க பாட்டி வந்து ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க, இந்த மாதிரி ஏற்கனவே அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணிட்டு தான் வர்றாங்க. இது லைஃப் லாங் அவங்களுக்கும் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஓகே, சோ அம்மாவோட ஸ்ட்ரெஸ், இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமோனல் சேஞ்சஸ் தான். பிரெக்னன்சில நம்ம பாடியில நிறைய ஹோமோன் செக்ரீட் ஆகுது, இது வந்து நம்மளுக்கு அந்த அழுநோங்கிறது கோவப்படுறது இது எல்லாமே வந்து அதோட சைடு எஃபெக்ட்ஸ். பட் பிரெக்னன்சில நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அது எல்லாமே நம்மளோட குழந்தைங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் மதர்ஸ் பிரெக்னெண்டா இருக்கப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு சொல்றது. பட் பிராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு 9 மந்த்ஸ் ஒரு 40 வாரம் வந்து ஒருத்தங்க சந்தோஷம் இருக்கணும், உங்களால வந்து நீங்க வந்து கோவப்படக்கூடாது, நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது, அழக்கூடாது அப்படின்னு சொன்னா இது பிராக்டிக்கலி முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்ல. சோ கொஞ்சம் கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி ஓகே. நீங்க வந்து ஐயோ நான் இன்னைக்கு கோவப்பட்டுட்டேன்லாம் நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம். பட் அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றோம், அந்த மூட் ஸ்விங்ஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மேனேஜ் பண்றதுக்கு நீங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், அதாவது பாசிட்டிவான சென்டென்சஸ் உங்களுக்கு நீங்க சொல்லிக்கலாம். என் குழந்தை நல்லபடியா வளர்ந்துட்டு இருக்காங்க, நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், நான் என் குழந்தைய வந்து சீக்கிரம் ஈஸியா வந்து டெலிவர் பண்ணுவேன், என் குழந்தைய வந்து நான் ரொம்ப லவ் பண்றேன், என் குழந்தைக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி எது எது உங்களோட பயம் இருக்கோ அதை வந்து பாசிட்டிவான சென்டென்சஸா மாத்தி நீங்க வந்து சொல்லலாம். அடுத்தது மியூசிக், பாட்டு நீங்க கேட்கலாம். பிரெக்னன்சில நம்ம கேட்கிற பாட்டு அதுவும் லவுட் ஸ்பீக்கர்ல எல்லாம் கேட்கிறோம் அப்படின்னா நம்ம பேபியும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு பிளேலிஸ்டா ரெடி பண்ணி நீங்க டெய்லி அந்த பாட்டு கேட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள், பிடிச்ச ஃபுட் குக் பண்ணலாம், வாக்கிங் போங்க கொஞ்ச நேரம், எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஆர்ட் ஒர்க் இந்த க்ரோஷே பண்றது இல்லாட்டி வந்து டிராயிங் கலரிங் இதெல்லாம் பண்றப்போ நம்மளோட மைண்ட் வந்து டோட்டலி ரிலாக்ஸ் ஆகும். அடுத்தது மெடிடேஷன். மெடிடேஷன்னா நம்ம எல்லாரும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம அமைதியா கண்ண மூடி உட்கார்ந்துருக்கணும். நார்மலியே நிறைய பேத்துக்கு இது ரொம்ப கஷ்டம். பிரெக்னன்சில நம்ம மெடிடேட் பண்ணலாம்னு உட்கார்றப்பதான் இடுப்பு வலிக்குது, ரெஸ்ட் ரூம் போகணும்னு தோணுது, ஐயோ பேபி உதைக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களால வந்து ப்ராப்பரா மெடிடேட் பண்ண முடியலன்னா இதுக்குன்ட்டு வந்து கைடட் மெடிடேஷன் இருக்கு.
அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம அப்படியே நம்ம மைண்ட்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்லி நம்ம மைண்டும் பாடியும் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கைடட் மெடிடேஷன்ஸ் நீங்க லிசன் பண்றது, இது எல்லாமே நம்ம பண்றதுனால நம்மளோட மூட் ஸ்விங்ஸ் கண்ட்ரோல் ஆகும், பிளஸ் நம்மளோட பேபி வந்து ரொம்ப அமைதியா ரொம்ப காமான ஒரு பர்சனா வந்து ஃபார்ம் ஆவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெலிவரிக்கு ப்ரிப்பேர் பண்றது. டெலிவரி அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் அடுத்தது வர ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபியர் வந்து என்ன அப்படின்னா, அந்த வலி எப்படிங்க தாங்கிறது, அந்த வலி வந்து தாங்க முடியுமா, எனக்கு அந்த வலியை நினைச்சா பயமா இருக்கு. அந்த டெலிவரி பெயின் அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், யாராலையுமே வந்து அதை டாலரேட்டே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னா இத்தனை பேர் வந்து அவ்வளோ ஈஸியா குழந்தை பெற்றுக்காங்களா? மோஸ்ட் ஃபேமிலிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க, சில ஃபேமிலிஸ்ல மூணு குழந்தைங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் எட்டு குழந்தைங்க, ஒன்பது பத்து குழந்தைங்க. அப்ப அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னா எப்படி பத்து குழந்தைங்க எல்லாம் பெத்துக்கிட்டாங்க? அப்ப எங்கேயோ ஒண்ணாது நம்மளால கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடியும், டாலரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தானே. ஸோ நம்ம இங்க எப்படி நினைக்கிறோமோ என்னால ஈஸியா டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஈஸியா டெலிவர் பண்ண முடியும். எனக்கு பயமா இருக்குங்க, எனக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதே மாதிரிதான் நம்மளுக்கு டெலிவரி டைம் நிறைய வலி இருக்கும். ஸோ மென்டல் ப்ரிப்ரேஷன், நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க, பட் அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க மென்டல் ப்ரிப்ரேஷன். நான் வந்து ஈஸியா டெலிவர் பண்ணுவேன், என்னால என் குழந்தை வந்து ஈஸியா டெலிவர் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட டெலிவரி டைம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், வலி ரொம்ப கம்மியா இருக்கும், குயிக்கா உங்களால டெலிவரும் பண்ண முடியும். ஓகே, சோ இதுக்கு நீங்க வந்து டெலிவரிக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பாத்தீங்க அப்படின்னா பிரெக்னன்சிலேயே ஹெல்த்தியான ஃபுட், நம்ம அதிலே சொன்ன மாதிரி எக்ஸசைஸ், அதோட சேர்த்து நீங்க வந்து உங்களோட போஸ்டர், அதாவது நம்ம பாடி எப்படி நம்ம வந்து உட்காரணும், நிக்கிறோம், நடக்கிறோம், இது எல்லாமே நம்ம பேபி வந்து எந்த பொசிஷன்ல இருக்காங்க, தலை கீழே இறங்கி வந்திருக்கா, தலை திரும்பி இருக்கா, இது எல்லாமே வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுக்காக தான் நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. அந்த 32-33 weeks வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கேன் இருக்கும். ஸோ அந்த ஸ்கேன்ல உங்க பேபி வந்து தலை கீழே திரும்பி இறங்கிடுச்சா அப்படிங்கறது உங்க டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணி நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து டெலிவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்க பிரெக்னன்சில பேபி கரெக்டான பொசிஷனுக்கு வர்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸசைசிங், செகண்ட் வந்து நீங்க உங்களோட போஸ்டர். ஸோ நீங்க நிக்கிறப்பவும் நீங்க உட்கார்ந்துருக்கப்பவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட முதுகு தண்டு ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நிறைய பேர் அந்த வயிற்றுல வெயிட் இருக்கிறதுனால வயிற்று இப்படி வெளியில நிமித்திட்டு இருக்கும், இல்ல இப்படி கூன் போட்டுட்டு உட்கார்ற மாதிரி உட்காருவோம். ஸோ அது மாதிரி இல்லாம உங்களோட தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா ஒரு குச்சி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. நீங்க ஸ்ட்ரெயிட்டா வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பேக் பெயின், அடி வயிறு இழுத்து பிடிக்கிறது, இந்த மாதிரி பெயின் எல்லாம் வராம மேனேஜ் பண்ணிக்கலாம். பேபிக்கும் கரெக்டான ஸ்பேஸ் கிடைச்சு பேபி வந்து கரெக்டான பொசிஷனுக்கு திரும்பி வந்துருவாங்க. இது கூட நீங்க பிரெக்னன்சில யோகா பண்றீங்க, சோ அதுக்கான ஸ்ட்ரெச்சஸ் பண்றீங்கன்னா உங்களோட கர்ப்பப்பை நல்லா விரிஞ்சு கொடுத்து உங்க பேபி தலை திரும்பி கீழே இறங்கி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, பேபி கரெக்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சுனாலே உங்களுக்கு டெலிவரி வந்து ஈஸியா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தது நீங்க வந்து உங்களோட மென்டல் ப்ரிப்பரேஷன். ஸோ டெலிவரிக்குன்னு சில மெடிடேஷன்ஸ் இருக்கு. டெலிவரி டைம் நீங்க எப்படி இருக்கணும், என்ன மாதிரி நீங்க பேபியை டெலிவர் பண்ணுவீங்க, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, பேபி இந்த மாதிரி பிறந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து டெய்லி விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கோம் நம்மளோட மைண்ட்லனா நம்மளோட பாடி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த மெடிடேஷன் விஷுவலைசேஷன் இதெல்லாமே வந்து இதுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்கு, குவாண்டம் பிசிக்ஸ்னு சொல்லுவாங்க. சோ அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட தமிழ்ல வந்து முதல்லயே சொன்னாதான், நம்மளோட முன்னோர்கள் சொன்னதான், எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மளோட தாட்ஸ் என்ன மாதிரி இருக்கோ அதுதான் நம்மளோட பாடிய நம்ம சுத்தி இருக்க எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். இதை பேஸ் பண்ணிதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு, விஜுவலைசேஷன்ஸ் இருக்கு, மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு. இதுதான் பிரெக்னன்சிக்குமே, நம்ம என்ன மாதிரி ஒரு டெலிவரி நம்மளுக்கு நடக்கணும், நம்ம பேபி என்ன மாதிரி ஒரு பேபி நம்மளுக்கு வேணும், நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி ஈஸியா உங்களால உங்க பேபி ஒரு ஹெல்த்தி பேபியை வந்து டெலிவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களோட பிரெக்னன்சில நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்றீங்களோ, ஸோ நம்ம ஃபுட் பத்தி பேசிட்டோம், எக்ஸசைஸ் பத்தி பேசிட்டோம், டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகுறத பத்தி லிட்டில் பிட் பேசியிருக்கோம், ஸ்ட்ரெஸ் பத்தியுமே வந்து நான் சொல்லியிருக்கேன்.
அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா சுத்தி இருக்கவங்க, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சா பத்தாது இல்ல. நம்மளோட ஹஸ்பண்ட்க்கு தெரியணும், வீட்டுல சுத்தி இருக்க அம்மா அப்பா அத்தை மாமா மாமனார் மாமியார் எல்லாத்துக்குமே தெரியணும். சோ அவங்களுக்கும் வந்து நீங்க இதை போய் ஷேர் பண்ணலாம். சோ பிரெக்னன்சில நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 20 weeks ஆனதுல இருந்து பேபிக்கு சுத்தி நடக்கிறது எல்லாமே கேட்கும். அதே மாதிரி நீங்க சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் பேபி டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஸ்ட்ரெஸ், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஹாப்பினஸ், இதையுமே உங்க பேபி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு 5 to 10 minutes நம்ம பேபிக்காக ஸ்பெண்ட் பண்ணி பேபி கிட்ட கம்யூனிகேட் பண்றது, வயிற்று தடவி கொடுங்க, பேபி கிட்ட பேசுங்க, பேபிக்கு ஒரு பேர் வைங்க, அந்த பேர் வச்சு பேபியை கூப்பிட்டு அவங்க குழந்தைகிட்ட பேசுங்க. நீங்க வந்து என்ன பேசலாம் அப்படின்னு அடுத்தது நிறைய பேர் கேட்பாங்க. எதுனாலும் பேசலாம், உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இல்ல நீங்க போன் பண்ணி உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறப்ப என்ன பேசணும்னு யாராச்சும் சொல்லி கொடுப்பாங்க, ஒரு ஃப்ளோல வரும்ல, இன்னைக்கு நான் இது பண்ணினேன், இது சாப்பிட்டேன், இவங்களை பார்த்தேன். அதே மாதிரிதான் உங்க பேபி கிட்டயும் பேசுங்க. இன்னைக்கு அம்மா செக்அப் போயிட்டு வந்தேன், டாக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நீங்க சூப்பரா வளர்றீங்களா, அம்மா இன்னைக்கு இதை சாப்பிட்ட, நீங்க டேஸ்ட் பண்ணீங்களா, அம்மா இப்ப தூங்க போறேன் சோ குட் நைட் சொல்லுங்க, எனக்கு ஒன்னும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க, ஐ லவ் யூ சொல்லுங்க உங்க பேபிக்கு நிறைய வாட்டி. இது எல்லாமே நீங்க பேச பேசவே பேபி வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்குவாங்க. பேபிக்கு புக்ஸ் ரீட் பண்ணுங்க, நிறைய ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி சொல்லுங்க, அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வார்த்தைகள், விதவிதமா வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்றப்போ குழந்தைக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் இருக்கும். சோ அவங்க வெளியில பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறப்போ அவங்களும் ஈஸியா வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய லாங்குவேஜ் வந்து அவங்க கத்துக்குவாங்க. இதனால அவங்களோட IQ, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ வித விதமா நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சாப்பிட்றப்போ பேபி நிறைய டேஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க நிறைய பேபி கிட்ட பேசுங்க, வயிற்று தடவி கொடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்க பார்ட்னர் அப்பாவை வந்து பேபி கிட்ட நிறைய பேச சொல்லுங்க. இது எல்லாமே டெய்லி நம்ம வந்து பண்றோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்லி பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட், பேபியோட இமோஷனல் ஹெல்த், அதாவது பேபி வந்து எல்லாத்துக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து குழந்தைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கப்போ பேபியோட கான்ஃபிடென்ஸ் லெவல் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும், பேபியோட இன்டெலிஜென்ஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ இது எல்லாமே வந்து நீங்க கண்டிப்பா பிரெக்னன்சில பண்றீங்க. குட் ஃபுட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், எக்ஸசைஸ், பேபி கிட்ட நிறைய கம்யூனிகேட் பண்றது, இது எல்லாமே டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகுறது, இது எல்லாமே நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்றப்போ ஒரு பெரிய லிஸ்ட், 5 விஷயம் சொல்லியிருக்கேன், பட் இது நீங்க பண்றப்ப எக்ஸசைஸ் மட்டும் தான் ரொம்ப நேரம் எடுக்கும். மித்தது எல்லாமே நீங்க வந்து 5 minutes 10 minutes ஈஸியா முடிச்சிடலாம். விஜுவலைசேஷன் ஒரு 5 minutes முடிக்கலாம், நீங்க பேபி கிட்ட பேசுறதும் ஒரு 5-10 minutes முடிக்கலாம். ஃபுட்டு நீங்க வீக்லி உட்காந்து ஒரு மெனு பிளான் போட்டு நீங்க வந்து கரெக்டா விதவிதமா நீங்க அதுல பிளான் பண்ணி நீங்க அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா போயிடுது, அதுவே ஒரு ஹேபிட் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு லைஃப் ஸ்டைலா இப்பவே பிரெக்னன்சிலேயே கொண்டு வந்துட்டீங்க, இல்ல பிரெக்னென்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நாளைக்கு உங்க பேபி பிறந்து உங்களுக்கு ருட்டீன் ஏற்கனவே இருக்கு, பேபி ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, பேபிக்கு நீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் குக் பண்ணி கொடுக்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு பர்சனோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் 1100 நாட்கள் 1100 days என்ன மாதிரி இருக்குமோ, நம்ம அப்பா அம்மா என்ன மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து இன்புட் கொடுக்குறோம், என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறோம், என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம அமைச்சு கொடுக்குறோமோ, அதுதான் உங்க குழந்தையோட வாழ்க்கையை 80% டிட்டர்மைன் பண்ணும். மீதி அந்த 2 வயசுக்கு மேல லைஃப் லாங் அவங்க கத்துக்கிறது மீதி 20% மட்டுமா. சோ உங்களோட குழந்தை வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, ரொம்ப ஹெல்த்தியா, ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த 1100 days கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டீங்கனாலே போதும், லைஃப் லாங் உங்களோட பேபி வந்து ரொம்ப ஹெல்த்தி ஹாப்பி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ இன்னைக்கு வந்து இந்த மெயின் ஜென்ரலா பிரெக்னன்சி கண்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சது இந்த பாயிண்டர்ஸ் எல்லாமே தான். சோ இதுல சார் குவெஸ்டியன்ஸ் கேட்கறதுக்கு ஏதாச்சும் இருக்குங்களா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இந்த நேரத்துல நீங்க டைம் ஒதுக்கி இந்த பிஸி ஷெட்யூல்ல நீங்க வந்து இந்த சேனலுக்காக ஒதுக்கி நாங்க பப்ளிக் சர்வீஸ் கூட வந்து சேர்ந்து நீங்களும் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, ரொம்ப 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 தேங்க்யூ.
நீங்க அடிக்கடி வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நிறைய பேர் கொடுக்கணும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, பட் அதுல லிமிட்டடா கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சேனல் லைவ்ல வந்து முக்கியமான யூஎஸ்ல இருந்து மேக்லா மேடம் இருக்காங்க. மேடம் நீங்க என்ன டவுட்ஸ் இருக்கா? எஸ் மேடம், உங்களோட டீச்சிங் சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்ன, நான் பிரெக்னன்சி முடிச்சுட்டு பேபி டெலிவரி பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு கொஸ்டின் எப்பயுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் பேபி வந்து சி செக்ஷன், ஸோ நான் செகண்ட் பேபி வந்து யூஎஸ்ல பண்ணேன். எனக்கு ஒரு பயம், அதனால நான் நார்மலே போய்க்கல. ஆனாலும் இந்த லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆச்சு, கொஞ்சமாக ஆச்சு. ஆக்சுவலாக மண்டே எனக்கு டெலிவரி பண்ண போகிறோம், டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்னோட 40 வீக்ஸ் வந்து வென்ஸ்டேங்கிற மாதிரி முடிய போகுது. ஸோ சண்டே வந்து லைட்டாக எனக்கு டிஸ்சார்ஜ் ஆச்சு. எனக்கு மண்டேதே அப்பாயின்மெண்ட்டு, நெக்ஸ்ட் டே நாங்கள் போகிறோம். மார்னிங் வந்து என்னோட ஹெட்டு, பேபியோட ஹெட்டு டேர்ன் ஆச்சு. ஸோ எனக்கு எனக்கு தெரியல, டெலிவரி பண்ணும்போது தான் டாக்டர் சொன்னாங்க பேபி டர்ன் ஆயிருக்குதுன்னு. ஏன்னா சி செக்ஷன்னால அவங்க பெருசாக கேர் பண்ணிக்கல, நார்மல் போகலாமா மாதிரி கேர் பண்ணிக்கல. எனக்கு அதுக்கப்புறமா ஒரு தோணுச்சு, எல்லாம் ப்ராப்பராக போச்சோ, மேபி எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிருக்குமோ, இல்லை எத்தனை நாள் எடுத்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு கொஷின். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் சிசேரியனுக்கு அப்புறம் இப்போ நார்மல் டெலிவரி பண்ணுறாங்கங்க. அதுக்கு பேர் வந்து நம்ம விபேக், விபிஏசின்னு சொல்லுவோம், வேஜினல் பர்த் ஆஃப்டர் சி செக்ஷன். ஸோ மினிமம் ஒரு 2 இயர்ஸ், ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கும் செகண்டுக்கும் 2 இயர்ஸ் கேப் இருக்கு. பிளஸ் உங்களோட ஹெல்த் வந்து இந்த வாட்டி நல்லா இருக்கு, உங்களோட ஸ்கார் எல்லாம் நல்லா ஹீல் ஆயிருக்குன்னா இப்ப நிறைய டாக்டர்ஸ் வந்து விபேக் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. பிகாஸ் சி செக்ஷன் அப்படின்னாலே இட்ஸ் சர்ஜரி இல்லையா, அதுக்குன்னு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, பேபியோட ஹெல்த்லயுமே சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்ப நிறைய பேர் வந்து விபேக் பண்றாங்க. உங்களோட இதுல பாத்தீங்கன்னா, அந்த டிஸ்சார்ஜுக்கும் டெலிவரி ஆகுறதுக்கு, டெலிவரி பெயின் வர்றதுக்குமே வந்து ஒரு ஒருத்தருக்கு மாறும். ஒரு சிலருக்கு 2-3 ஹவர்ஸ்லயே வலி வர ஆரம்பிக்கும், ஒரு சிலருக்கு 2-3 டேஸ் கூட ஆகலாம், 1 வீக் கூட ஆகலாம். ஸோ உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னா உங்களோட பாடி வந்து டெலிவரிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணியிருந்தா டெலிவரி ஆக சான்சஸ் இருக்கானா, சான்சஸ் இருக்கு, பட் கன்ஃபார்ம்டா நம்மளால சொல்ல முடியாது. ஓகே மேடம், அது என்ன டேட்டு பார் ஆக போகுது, வித்தின் 2 டேஸ்ல அந்த 40 வீக்ஸ் கொஞ்சம் பார் ஆக போகுது, அதனால மேபி இருக்கலாம், டாக்டர் பண்ணிருக்கலாம். இருக்கலாங்க. இன்னொன்றுமே வந்து நம்ம நினைச்சிட்டோம் 40 வீக்ஸ் முடியிறப்ப பேபி வெளியில எடுத்தாகணும்ட்டு, பட் ஆக்சுவலி WHO கைனகாலஜிஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 42 வீக்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணலாம், 38 to 42 வீக்ஸ். அந்த லாஸ்ட் அந்த 40 வீக்ஸ் தாண்டப்போ அடிக்கடி உங்களை வந்து வர சொல்லி செக் பண்ணிப்பாங்க எல்லாமே ஓகேவா இருக்கா அப்படின்ட்டு. பட் 42 வீக்ஸ் வரைக்குமே யூஸ்வலி நம்ம நார்மல் டெலிவரிக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்பெல்லாம் வந்து நிறைய ஸ்கேன்ஸ் பண்றாங்களே, அது பேபிக்கு கஷ்டமா இருக்காதா? முதல்லலாம் வந்து 5 மந்த், 8 அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப வந்து எவ்ரி மந்த் ஆல்மோஸ்ட் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறாங்களே. சோ இதுவரைக்கும் பண்ண ஸ்டடிஸ்ல ஸ்கேன்ஸ்னால பேபிக்கு எந்த எஃபெக்டுமே இல்லை. உங்களுக்கு லோ ரிஸ்க் அப்படின்னா இப்பவுமே வந்து யூஸ்வலி 12th வீக் அந்த ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆக 6 to 8 வீக்ஸ் ஹார்ட் பீட் ஸ்கேன், 12th வீக்ல ஒரு ஸ்கேன் என்டி ஸ்கேன், நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி ஸ்கேன் சொல்லுவாங்க, 20 வீக்ஸ்ல அந்த அனோமலி ஸ்கேன், அதாவது பேபியோட ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க, அந்த 30-32 வீக்ஸ்ல வந்து பேபியோட வெயிட் எவ்வளோ, வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்கு, இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. இதுல ஏதோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, வாட்டர் லெவல் கம்மியா இருக்கு, இல்ல பேபி பொசிஷன் கரெக்டா இல்ல, வெயிட் கம்மியா இருக்கு, இந்த மாதிரினா மட்டும்தான் ஃப்ரீக்வெண்டா எடுப்பாங்க, மித்தபடி மோஸ்ட் டைம்ஸ் எடுக்க மாட்டாங்க. பட் பிகினிங்லேயே உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பாத்துட்டாங்கன்னா மந்த்லி ஸ்கேன் வந்து எடுப்பாங்க. பட் ஸ்கேன்ஸ்னால பேபிக்கு ஏதாச்சும் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கறது இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணல. ஓகே மேடம், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின். நாங்க இந்த யூஎஸ்ல இருக்கும் போறதுனால விட்டமின் டி சத்து இல்லைன்னு சொல்லி டேப்லெட் எடுத்துக்கிறோம், சேம் டைம் நான் வந்து கால்சியம் மாத்திரையும் சாப்பிடணுமா, அப்பதான் டைஜஸ்ட் ஆகும்னு சொல்றாங்க. டி வந்து கால்சியம் இருந்தா தான் அதை அப்சர்வ் பண்ணுன்றாங்க. ஸோ போத் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணுமா? இல்ல, மோஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு கால்சியம் விட்டமின் டி ரெண்டுமே தான் வரும், அவங்க கொடுக்கறதே அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, இல்ல டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றப்பவே ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. சோ அது வந்து நீங்க தனியா டாக்டர் கிட்ட கேட்கலாம், பட் யூஸ்வலி ரெண்டும் ஒன்னாதான் கொடுப்பாங்க. பட் விட்டமின் டி நல்லா அப்சர்வ் ஆகுறதுக்கு நீங்க கூட என்ன பண்ணலாம்னா குட் ஃபேட் வந்து எடுத்துக்கலாம், ஒமேகா 3 கேப்சூல்ஸ், இல்லாட்டி வீட்டுல நெய் இருந்துச்சுன்னா அது கூட ஒரு ஸ்பூன், பிகாஸ் விட்டமின் டி வந்து ஃபேட் சால்யூபிள் விட்டமின் சொல்லுவோம், கூட ஃபேட் இருக்கப்ப அது நம்ம பாடியில ஈஸியா அப்சர்வ் ஆகும்.
ஸோ நீங்க விட்டமின் டி எடுத்துக்கிறப்போ கால்சியம் அதுலேயே மோஸ்ட்லி வந்துடும், பட் கூட வந்து கொஞ்சம் குட் ஃபேட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே மேடம், தேங்க் யூ மேடம். டாக்டர் பிருந்தா மேடம், நீங்க பேசலாம் மேடம், இருக்கீங்களா பிருந்தா மேடம்? ஓகே சார், குட் மேம், கிளாஸ் சூப்பரா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. வாய்ஸ் Thank you. கேட்கறதுக்கே அப்படியே ரொம்ப மெலோடியா அப்படியே நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். அதான் பாப்பா கிட்ட பேச சொல்றதுன்றது ரொம்ப, நீங்க சொன்னது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் சொல்லும் போது டிஃப்ரெண்டா இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம பிரெக்னன்ட் ஆயிட்டோம் அப்படின்னாவே டெலிவரியை பத்தின அந்த பயம் வந்துடும். அந்த பயத்தை வந்து யார்கிட்டயுமே கேட்க கூடாது, எல்லாம் கேட்டா ஆளுக்கு ஒன்னு ஒன்னு சொல்லி பயமூட்டி விட்டுருவாங்க. சோ நம்ம கேட்காம அமைதியா வர்றதை அனுபவிச்சுக்கலாம்னு அமைதியா விட்டாலே பிரச்சனை இல்லை. அதாங்க மேம், தேங்க்யூ மேம், சூப்பரா இருந்தது மேம் கிளாஸ். தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க் யூ மேடம். அவங்க நேச்சுரோபதி டாக்டர், கோயம்புத்தூர்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டார்லெட் மெடிசன்ல நிறைய பண்ணிட்டு ஓகே ஓகேங்க ஓகே. ஓகே ஓகே. ஆக்சுவலி நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த வயிற்றுல வந்து தண்ணி கம்மியாயிரும், அப்ப தண்ணி கம்மியாகும் போது வந்து யோகா எக்ஸசைஸ் மூலியமா வந்து தண்ணி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா பனிக்கூடத்துல? டயட்னால இன்க்ரீஸ் பண்ணலாங்க, டயட்னால இன்க்ரீஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம எடுத்துக்கிற ஃபுட் நம்ம பாடியில தானே அந்த வாட்டர் வந்து பனிக்கூடத்துல அந்த நீர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நிறைய டைம் ஒரு ஒருத்தரோட பாடி நேச்சர் எப்படிங்கிறத பார்த்து அதுல டயட்ரி சேஞ்சஸ் கொஞ்சம் மோஸ்ட்லி கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்ப ப்ரோட்டீன்ஸ் தான் நிறைய இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவோம். டாக்டர்ஸே கொடுக்குற மெடிசன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் சாஷே தான் கொடுப்பாங்க எடுத்துக்க சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும், தண்ணி லிக்விட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். இது ரெண்டும் எடுத்தாலே தண்ணி வந்து கம்மியா இருக்கப்ப வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே வாட்டர் ஜாஸ்தியா இருக்கப்ப அது ஒரு ஒரு மதருக்கு அவங்களோட டயட் லைஃப் ஸ்டைல் ஏத்த மாதிரி கொஞ்சம் டயட்ரி சேஞ்சஸ் சொல் கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வாட்டர் லெவல் குறையறதுக்கும் சான்சஸ் இருக்கு. தேங்க் யூ. வேற என்ன டவுட்ஸ் இருக்கா? மா, நான் மூலிகை மகேந்திர பேசுறேம்மா. இப்போ வந்து நீங்க வந்து இங்கிலீஷ்ல இப்போ வந்து அந்த பனி நீர் வந்து குறையுது அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் தமிழ்ல சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும். இப்போ புரோட்டீன் சொன்னீங்க, அது இங்கிலீஷ்ல இருக்கு, அது தமிழ்ல சொல்லுங்களேன். தமிழ்ல வந்து புரதச்சத்துன்னு சொல்றது குளிர்ச்சி சார்ந்த உணவுகளா? இப்போ உணவுல ரெண்டு இருக்கு, வெப்பம் சார்ந்தது ஒண்ணு, குளிர்ச்சி சார்ந்தது ஒண்ணு. உணவுல தெரியல எனக்கு, புரியல எனக்கு அதுக்காக. ஐயா நான் சொல்றேன், எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். நான் சொல்றேன், ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க, நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன் மேடம். முடிச்சிடறேன் கிளாஸ், நான் முடிச்சிடறேன் கிளாஸ் முடிச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இது இல்லாம இன்னும் ஒரு சில கேள்விகள் எல்லாம் முன்னாடி வைக்கணும். ஆக்சுவலி இப்போ வந்து ஓவர் வெயிட்டா இருக்கிறாங்க, இப்போ ஓவர் வெயிட்டா இருக்காங்க அப்படின்னும் போது வந்து நார்மல் டெலிவரி நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து வந்து ஒருத்தங்க வச்சிருக்காங்க. நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது வந்து மதரோட வெயிட்டுக்கும் அதுக்கும் வந்து கார்லேஷன் கம்மி தான். ஓகே, எஸ் வெயிட் வந்து நிறைய டாக்டர்ஸ் பார்ப்பாங்க நீங்க ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கீங்கன்னு. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் மதரோட ஹெல்த் வந்து இன்னும் இம்பார்ட்டன்ட். நான் வந்து 100 kgs மேல இருக்க மதர்ஸ் ஈஸியா நார்மல் டெலிவரி 3 மணி நேரத்துல குழந்தைய டெலிவர் பண்ணதும் பார்த்திருக்கேன். 38 kilo தான் இருக்காங்க டெலிவரி டேட் அப்பவே, 38 kilo தான் இருக்காங்க. பிரெக்னன்சில 2 kilo தான் வெயிட் ஏறின மதர்ஸுமே நார்மல் டெலிவரி பண்றதையுமே நான் பார்த்திருக்கேன். ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதரோட ஸ்டாமினா, அதாவது பாடியில எவ்வளோ ஹெல்த்தியா இருக்காங்க, ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட், நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ணிருக்கோம், மென்டலி எவ்வளோ தைரியமா நம்ம இருக்கோம், என்னால முடியும் அப்படின்னு நினைச்சு போனா கண்டிப்பா நம்மளுக்கு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல அப்படின்னா நம்மளால ஈஸியா டெலிவர் பண்ண முடியும். ஸோ உங்க வெயிட் நம்பர் வந்து நீங்க பாக்காதீங்க, அது உங்க டாக்டரோட ஒர்க். நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து உங்களோட ஃபுட்ல, உங்களோட எக்ஸசைஸ், அதே மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை வந்து நீங்க மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுவே தாராளமா போதும். உங்க வெயிட் பத்தி நீங்க யோசிச்சு ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரிதான் உங்களோட பாடியும் ரெடி ஆகும். ஸோ உங்க வெயிட் பத்தி நினைக்காதீங்க, கண்டிப்பா உங்களால ஈஸியா நார்மல் டெலிவரி பண்ண முடியும். Thank you. வேற என்ன questions இருக்கா? வணக்கம் மேடம். வணக்கங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச தம்பி, உங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, சிஸ்டர் வந்து,
அவங்க ஃபர்ஸ்ட் சன் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, இப்போ அவங்க சிசரின் ஃபர்ஸ்ட் சிசரின், இப்ப செகண்ட் வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. நீங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் கேப் இருந்தா கூட வி பேக் ட்ரை பண்ணலாம் அப்படி சொன்னீங்க. இவங்களுக்கு இவ்வளோ இயர்ஸ் கேப் இருந்தாலும் அவங்க பிலீவ் பண்றாங்க, அவங்க சொன்ன டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் சிசரேன் ஸோ செகண்ட் சி செக்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றதுனால அவங்க பிலீவ் பண்றாங்க. நான் சொன்னேன் அப்படி கிடையாது, என் கசின் கூட செகண்ட் வந்து நார்மல் ஆயிருக்குன்னா அவங்க அந்த தம்பியும் அவங்க சிஸ்டர் அந்த பொண்ணும் அந்த தங்கச்சியும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. பட் உங்களுடைய அந்த வேலிட் கமெண்ட்ஸ் சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட்ங்க ஒரு விபேக் நம்ம ட்ரை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அந்த கப்பல் வந்து அதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே, பிகாஸ் விபேக்கு வந்து ப்ரிப்ரேஷன் கண்டிப்பா தேவை, மென்டல் ப்ரிப்ரேஷன் தேவை. நான் ஏன் இது சொல்றேன் அப்படின்னா டாக்டர்ஸ்லயுமே அட்லீஸ்ட் ஒரு 70% அந்த விபேக் பண்றதுக்கு வந்து ரெடியா இல்லை. பிகாஸ் ஒரு விபேக் பண்ணணும்னா மதர் வந்து மானிட்டர் பண்ணணும், அதுல கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. சோ அது வந்து ஒரு சில டாக்டர்ஸ் தான் இப்ப பண்றாங்க. பட் இப்ப நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, நிறைய டாக்டர்ஸ் அதுக்கு ஓப்பனா இருக்காங்க. சோ இப்ப நம்ம டாக்டர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு விபேக் வேணும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும். ஏன்னா அடுத்தது நம்ம டாக்டர் கிட்ட போய் இந்த மாதிரி நான் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாமான்னு கேக்குறப்போ டாக்டர் ஃபர்ஸ்ட் பாக்குறது நம்ம எவ்வளவு கான்பிடென்டா இருக்கோம். நம்மளே அம்மாவும் அப்பாவுமே பயந்துட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் நடக்குது, ஒரு குட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்குனாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இல்ல இல்ல டாக்டர் நீங்க சிசேரியன் கூட்டிட்டு போங்க அப்படின்னு பயப்படுறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நார்மல் டெலிவரி நெக்ஸ்ட் நடக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மதர் அண்ட் ஃபாதர் கண்டிப்பா ப்ரிப்பேர்டா இருக்கணும். ரெண்டாவது ஒரு விபேக் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் வந்து கண்டிப்பா தேவை. இது ரெண்டுமே அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க, ஓகே ஃபைன், ரெண்டுமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்க ஈஸியா வந்து கண்டிப்பா விபேக் பண்ண முடியும். மேம் சாரி நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், கொஞ்சம் விபேக் பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றீங்களா? ஆக்சுவலி மேடம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க, இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்றேன். மேடம் வேண்டாம் பர்சனலா நீங்க கவுன்சிலிங் எடுக்கணும் அப்படின்னா, இந்த ரிலேட்டடா நீங்க கவுன்சிலிங் எடுக்கணும்னா இதுகிட்டே இந்த ஆல் ஓவர் தமிழ்நாடுல நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இருக்கும்போது வந்து என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்தரா எனக்கு என்ன கால் பண்ணீங்க அப்படின்னா நான் மேடம் ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஆக்சுவலி ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய பேஷண்ட் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. 7550 நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. இப்போ மேடம் ஃபர்ஸ்ட் என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, அந்த கப்பல முதல்ல ஃபோன் பண்ண சொல்லுங்க. என்னன்னா பேசின பிறகு நான் மேடம்க்கு ரெஃபரன்ஸ் பண்றேன். ஏன்னா பிரெக்னன்சி கோச் அப்படின்றது வந்து அவங்களோட சைக்காலஜி வைஸ் அவங்க கரெக்டாக இருக்காங்களா, எப்படி ஃபுட்டு இருக்கிறாங்க, எப்படி வெயிட் இருக்குது, எல்லாமே வந்து சைக்காலஜியாக அனலைஸ் பண்ணி எக்ஸசைஸ்லேருந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி மொத்தமாக அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னோட நம்பர் நல்லா நோட் பண்ணிக்கோ ஃபஸ்ட்டு. ஆ சொல்லுங்க. 7550 ஓகே, 250 ஓகே, 425. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் காஞ்சிபுரம் சார். உங்கள் பேர்? காயத்ரி. ஓகேப்பா, நான் உங்களுக்கு என் நம்பர் வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு அந்த கப்பலில் கால் பண்ண சொல்லுங்கள். நான் ஃபர்தராக வந்து நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுக்குறேன் மேடம். ஒரு திருப்பி சொல்கிற நம்பர் 7550250425. ஆமாம் ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மேடமுக்கு ரெஃபரன்ஸ் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு மேடம் ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சோ விபேக் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா வாஜினல் பர்த் ஆஃப்டர் அ சி செக்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு சி செக்ஷன் நடந்திருக்குன்னா அடுத்த டெலிவரி வந்து நம்ம நார்மல் டெலிவரி பண்றதுதான் வந்து விபேக் அப்படிங்கறது. ஓகே, சோ ஒரு விபேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மினிமம் 2 இயர்ஸ் ஆஃப் கேப் இருக்கணும் ஃபர்ஸ்ட் சி செக்ஷனுக்கும் அடுத்ததுக்கும். ஏன்னா அப்பதான் உள்ள இருக்க அந்த தழும்பு எல்லாமே ஹீல் ஆயிருக்கும். ரெண்டாவது, இந்த பிரெக்னன்சில எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் தேர்ட் வந்து மதர் மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கணும், இதுதான் மெயினா வந்து பார்ப்பாங்க. கொஞ்சம் அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து ஸ்கார் எப்படி இருக்கு அப்படிங்கறதும் மானிட்டர் பண்ணுவாங்க. நம்ம நார்மலி ஃபர்ஸ்ட் நார்மல் டெலிவரி பண்றதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ டாக்டர் வந்து மானிட்டர் பண்றது கொஞ்சம் ஜாஸ்தியா மானிட்டர் பண்ணுவாங்க. பட் கண்டிப்பா எல்லாமே ஓகேவா இருக்கு, உங்க டாக்டரும் வந்து விபேக் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஒரு செகண்ட் சி செக்ஷன் பண்றதுக்கு இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் விட நார்மலி விபேக்கு இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இல்ல சில டைம் கம்மி. ஓகே, பேபிக்கு இருக்க எஃபெக்ட்ஸ், மதரோட பாடிக்கு இருக்க எஃபெக்ட்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நிறைய டாக்டர்ஸ் விபேக் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ விபேக் சப்போர்ட் பண்ற ஒரு டாக்டர் கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கவுன்சிலிங் வந்து அவங்க கொடுப்பாங்க. தேங்க்யூ. தொடர்ந்து கிளாஸஸ்க்கு வாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். மேடம் தேங்க்யூ, ஆக்சுவலி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஃபைனலாக வந்து ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து
நிறைய ஹாஸ்பிட்டல்ல வந்து நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும் போது இந்த வாட்டர் பர்த் டெலிவரின்றது வந்து ரொம்ப ரேர் கேசஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹிப் பெயின் அதிகமா இருக்கு, அது வாட்டர் பர்த் டெலிவரியில வந்து ஹிப் பெயின் கம்மியா இருக்கு. இதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்றதுனால எப்படி சஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் ரேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் பர்த் ரொம்ப கம்மியான ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்றாங்க, பட் அதுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. பிகாஸ் என்னன்னா, நம்மளோட பாடி, நம்ம ஹியூமன் பாடி வந்து அந்த வாட்டர் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா நம்ம நம்மளோட அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கப்போ நம்ம வந்து பனிக்கூட நீர்ல தான் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனாலதான் நீங்க எப்ப லைஃப்ல பாத்தீங்கன்னாலும் வாட்டருங்கிறது நம்மள ரிலாக்ஸ் பண்ணும். டென்ஷனா இருக்கியா, கொஞ்சம் தண்ணி குடி, இல்ல போய் குளிச்சுட்டு வா, இதெல்லாம் நம்ம வந்து பண்றப்போ ஆட்டோமேட்டிக்லி நம்ம பாடி, நீங்க வந்து அந்த தண்ணியில போய் இறங்கினீங்கனாலே உங்க பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகுறத ஃபீல் பண்ணுவோம். சோ அதே மாதிரி பர்த் அப்பவும் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கான்ட்ராக்ஷன்ஸ், அந்த வலி வந்துட்டு இருக்கப்போ நம்ம வந்து ஒரு டப்ல வாட்டர் ஃபில் பண்ணிடுவாங்க. அதோட டெம்பரேச்சர் வந்து கரெக்டா ஒரு மீடியம் டெம்பரேச்சர் இருக்கு, அதுக்கு வச்சிடுவாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம இறங்குறப்போ நிறைய என்ன பாக்குறோம் அப்படின்னா, மதரோட பாடி ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு அந்த டெலிவரி பெயின் வந்து கம்மியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகாததான் டெலிவரி குவிக்கா நடக்கிறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ், அந்த ஆக்சிடோசன்ங்கிற ஹார்மோன் நம்மளோட பாடியில நிறைய செக்ரீட் ஆகும். ஸோ அது நிறைய செக்ரீட் ஆக ஆரம்பிக்கிறப்போ குவிக்கா டெலிவரி வந்து நம்மளால பண்ண முடியும், ஈஸியாகவும் டெலிவர் பண்ண முடியும். ஸோ இந்த தண்ணிக்குள்ள நம்ம வந்து டெலிவர் பண்றது தான் வாட்டர் பர்த் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு யூஸ்வலி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கம்மி தான். ஸோ உங்களோட டாக்டர் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்களும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா தாராளமா வாட்டர் பர்த் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கு எக்ஸசைஸ் என்ன ரேஷியோ, மாதமா இல்ல சேம் எக்ஸசைஸ் இதே மாதம் ஃபுட் ஹேபிட் டைட் கரெக்ட்? சோ प्रिपरेशन எல்லாமே சேம் தாங்க. டெலிவரி டைம்ல அந்த வலி வர்றப்போ நம்ம வந்து தண்ணிக்குள்ள, வெளியில வந்து நம்ம இருக்கிறதுக்கு பதிலா நம்ம ஒரு தண்ணிக்குள்ள நம்ம இறங்கி உட்கார்ந்திருக்கப்போ நம்ம பாடி வந்து எப்படி மசாஜ் பண்ணா ரிலாக்ஸ் ஆகுதோ அந்த மாதிரி தண்ணிக்குள்ள இருக்கப்போ வலி வந்து கம்மியா தெரியும், பாடி வந்து ஈஸியா ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகுறப்போ டெலிவரி வந்து சீக்கிரம் நடக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். இதுக்கு தனியா प्रिपरेशन நம்ம பண்ண தேவையில்லை. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் மந்த்ல இதே மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். பப்ளிக் எக்ஸ்போஷர்ல நிறைய விஷயத்த வந்து மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்யூ. நம்ம சிவசிவன் சேனல் சார்பாக ஃபர்ஸ்ட் வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நிறைய பேர் ரெஃபரன்ஸ் இருங்க, பிரெக்னன்சி கோச் அவங்கள அந்த போயிட்டு முதல்ல வந்து ஒரு கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா கன்சல்ட் பண்ணாம இந்த அவேர்னஸ் இல்லாம நிறைய பேர் வந்து இந்த சென்னையிலேயே வந்து சுத்திட்டு இருக்காங்க. அதுதான் விஷயம். டாக்டரை மட்டும் பாக்குறோம், பிரெக்னன்சி ட்ரை பண்றோம், பிரெக்னன்ட் ஆகிறோம், டெலிவரி பண்றோம் போது அதுல வர பிரச்சனைகளுக்கு உள்ள தீர்வு வந்து கோச்சஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்குன்னு அவங்க எஜுகேஷன் பர்பஸ்ல படிச்சு ஒரு நாலேஜ்ஃபுல்லா இருந்து இந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னும் போது வந்து தயவு செய்து இருக்கிற ஸ்கைப்ல இருக்கிறவங்க, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுல சோசியல் மீடியால பாக்குற அனைவருக்குமே ஒரே ஒரு விஷயம், பிரெக்னன்சி கோச்சை போய் ரீச் பண்ணி உங்களுக்கான பிரச்சனையை தீர்வு கொள்ளுங்க. தேங்க்யூ 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 மேடம். முடிச்சுக்கலாம், ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.